அனைவருக்கும் வணக்கம். இந்த அக்னிபாத் திட்டத்தை பத்தி நான் நீங்க தெரிஞ்சிருக்கோம், மாசம் 40,000 சம்பளம், 4 வருஷம் ஒப்பந்த அடிப்படையில் வேலை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் கையில கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சந்தேகங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், பதில் சொல்றேன். இதுல அரசியலையோ மதத்தையோ தயவு செய்து கொண்டு வந்து பிளவுபடுத்தாதீங்க நாட்டை. ஃபர்ஸ்ட் இந்த திட்டம் யாருக்கு அப்படின்னா, நாட்டுப்பற்று உள்ளவங்களுக்கு. நாளைக்கே நம்ம நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு இளைஞன் சண்டைக்கு வரணும்னு சொன்னால், நீ வந்துட்டு எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணு அப்போதான் வருவேன்னு சொல்லுவியா, இல்லை நாட்டை காக்க ஓடி வருவியா? அங்கே தான் இந்த கேள்வி நான் கேட்குறேன், சரிங்களா? சரி, ஓகே, விடுங்க. அக்னிபாத் திட்டம் வந்து நாட்டை காக்க நினைக்கும் இளைஞர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டமே தவிர தேச துரோகிகளுக்கு கிடையாது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீ கேட்குற கொஸ்டின், 21 வயசு நான் முடிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்னா நான் ராணுவத்தில் சேர முடியாதா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க, சரிங்களா? ராணுவங்கிறது வேற, துணை ராணுவங்கிறது வேற. துணை ராணுவத்தில் வந்து இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படை கிடையாது. சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், ஐடிபிபி, அசாம் ரைஃபிள், சிஏஎஸ்எஃப், எஸ்எஸ்பி அப்படின்னு சில பிரிவுகள் இருக்குது, துணை ராணுவ பிரிவுகள், சரிங்களா? அதுவும் ராணுவம் தான், நினைச்சுக்கோங்க, சரிங்களா? அதுவும் நாட்டை காக்கிற ஒரு பணி தான். ராணுவம்னா ராணுவம் மட்டுமே கிடையாது, துணை ராணுவம் இருக்கும். அதில் நீங்கள் இணையலாம், நானும் துணை ராணுவம் தான். 21 வயசு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீ ராணுவத்தில் இணைய முடியல அப்படின்னா நீ கவலைப்பட வேண்டாம், துணை ராணுவத்தில் வந்து இணைஞ்சிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த கேள்விக்கு நான் சொல்லிட்டேன் பதில். அப்புறம் இன்னொரு வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் எப்படி டிகிரி முடிக்க முடியும், அப்போ எங்களுடைய வருங்கால கல்வி தகுதி பாதிக்கப்படாதா அப்படின்னு யார் கேட்குறா அப்படின்னா, கலவரத்தை தூண்டுறவன் சொல்கிறான். யாரும் உங்களை படிப்பை நிப்பாட்டிட்டு ராணுவத்துக்கு வாடான்னு கூப்பிடலையே பிரதர், உங்களை யாரும் கூப்பிடலையே. டிகிரி முடிச்சுட்டு நீ ராணுவத்துக்கு ஆபீசரவா, அதிகாரியாவா, சல்யூட் அடிப்பேன் நான், நீ டிகிரி முடிச்சுட்டு வா, உங்களை யாருமே நீங்கள் டிகிரி நிப்பாட்டிட்டோ உன் படிப்பு பாழாக்கிட்டோ வான்னு யாரும் கூப்பிடல. என்ன மாதிரி ஆவரேஜாக மார்க் எடுத்த இருப்பான், 250 மார்க் எடுத்திருப்பான், 10th பாஸ் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருப்பான், அவன் 14 வயசில் இப்போ 10th முடிச்சிருப்பான், பாப்பா அவனோட உடம்புல தகுதி இருக்கும், மனசில் உறுதி இருக்கும், நாட்டை காக்குங்கிற எண்ணம் இருக்கும், அவன் கனவை நினைவாக்குறது தான் அந்த அக்னி பார்த்துட்டோம், சரிங்களா? அப்புறம் 4 வருஷம் கழிச்சு அவனோட நிலைமை என்னன்னு நீங்க கேட்கலாம், சரிங்களா? இப்படி கேள்வி கேட்கறவங்க அவனோட எதிர்காலத்தை பத்தி நீங்க யோசிக்கிற நீங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த முதலமைச்சர்கள் ஒரே ஒரு கட்டளை போடுங்க, 4 வருஷம் அக்னிபாத் திட்டத்துல நீ வேலை பார்த்துட்டு வா, ராணுவத்துல இருந்து நீ வெளியில வா, வந்த உடனே உனக்கு மாநில காவல்துறை உனக்கு வளைவிரிச்சு காத்திருக்கும், வந்து அதுல சேர்ந்துக்கோ, நீ மாநில காவல் மாநில சீருடைய காவல் சீருடைய போட்டுட்டு இந்த மாநிலத்துக்கும் பாடுபடு அப்படின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு இளைஞர் மனசுல உற்சாகத்தை வழங்க, அதை விட்டு போட்டு 4 வருஷம் நீ போயிட்டு அவன் எதிர்காலம் போயிடும், உன் எதிர்காலமே இருக்காது அப்படின்னு அவங்கள மனசுல பயத்தை உண்டாக்கி தேசப்பற்ற பாழாக்கிறாதீங்க, தேசப்பற்ற உண்டாக்குங்க, தேச விரோதத்தை யார் மனசுலையும் வளர்க்காதீங்க. அப்புறம் இன்னொன்று, சில இடத்துல கலவரம்னு கேள்விப்பட்டேன், கல்லெடுத்து எரியுறது, ரயில கொளுத்துறது அப்படின்னு. இப்போ இந்தியாவுக்குள்ள உள்நாட்டு கலவரம் பண்ற நீங்க ராணுவத்தில் வந்து என்ன பண்ண போறீங்க, புரட்சி பண்ண போறீங்களா? ராணுவத்துக்கு அந்த மாதிரி ஆளுக்க தேவை கிடையாதுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது, நான் செட்டில்மெண்ட் எப்படி ஆகிறது, சில பேர் கேட்குறாங்க. செட்டில்மெண்ட் ஆகிறவன் நீ என் டாக்டர் படித்து டாக்டர் ஆகு, ஐடி கம்பெனியில் போய் வேலை பாருங்க, யாரும் தடுக்கலையே. இன்னொரு விஷயம், அவங்களை யாரும் கட்டாயப்படுத்தி வாங்கன்னு கூப்பிடலை, சரிங்களா? ஒவ்வொரு இளைஞனுக்கும் என்ன மாதிரி இளைஞனுக்கு இருக்கும், ராணுவ உடைய எப்போ ஒரு நாள் தான் நான் போடணும், என் உடம்புல ஒரு நாள் ராணுவ உடைய போடணும்னு இருப்பீங்க, சரிங்களா? அவன் 4 வருஷம் கழிச்சு வெளியே சொல்லுவான், நானும் இந்த நாட்டுக்காக பாடுபட்டண்டா, இந்திய குடிமகன்டா, நானும் நாட்டுக்காண்டி எல்லையில் நின்று பாதுகாத்தேன் அப்படின்னு மாறுதட்டி சொல்லுவான் அடுத்தவங்ககிட்ட, அந்த ஒத்த பெருமை கிடைக்கும், சரிங்களா? அங்கே அப்படியே அவன் உயிரே போனாலும் 1 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்க போகிறது உறுதி, அது கொடுத்து தான் ஆகும், அது வந்து நடைமுறையில் இருக்குது. ஆனால் அந்த 1 கோடிங்கிறது அங்கே முக்கியம் கிடையாது. எவ்வளோ ஒரு நடிகனுக்காண்டி நீ தீக்குளிக்கிறதுக்கு பதிலாக, யாரோ ஒரு நடிகைக்கு நீ தீக்குளிக்கிறதுக்கு பதிலாக, யாரோ ஒரு அரசியல்வாதிக்கு நீ தீக்குளிச்சு சாகிறதுக்கு பதிலாக நாட்டுக்காக சாகு, அது எந்த தப்பும் கிடையாது, சரிங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் நாட்டுக்காக வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் ராணுவத்தில் வேலையை தவிர வேறு யாருக்குமே ராணுவத்தில் அங்கே வேலை கிடையாது. 21 வயசு முடிஞ்சா நீ சிஆர்பிஎஃப் அதில் சேரலாம், ஆர்மியில் 21 வயசு முடிஞ்சிருச்சுன்னா 22, 23, 24 வரைக்கும் ட்ரேட்மேன் இருக்குது, மெக்கானிக் கிளர்க் வந்து அதிக பண்ணியிருக்கு, அது நிரந்தர பண்ணி தான். இவங்க ஜிடி மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. புரிதல் இல்லாமல் யாருக்கும் மனசுலையும் தேச விரோதத்தை வளர்க்காதீங்க, நாட்டுப்பற்ற வளர்க்க பாருங்கள். ஜெய்ஹிந்த்.